வணக்கம், நான் பாலு. இன்றைக்கும் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியோட வந்திருக்கேன். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு லோ லெவல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருந்தேன். எந்த மாதிரினா இந்த டேமரன் சீட் பவுடர் அண்ட் ஜாக் ஃப்ரூட் சீட் பவுடர் பிஸ்னஸ் பற்றி போட்டிருந்தேன். அந்த லிங்க் கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்காங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கும் அதே மாதிரியான அது ரிலேட்டடான ஒரு பிஸ்னஸ் கூட சொல்லலாம். ஸோ என்னென்னா ஜாமுன் ஃப்ரூட் சீட் பவுடர். ஸோ அதுதான். ஸோ அதோட சீடை பவுடராக மேக் பண்ணி நம்ம ஒரு பிஸ்னஸாக பண்ண போகிறோம். ஸோ அது ஜாமுனை வேணும்ல நாவல் பழம் தான், நம்ம ஊரில் ஈஸியாக அவைலபிளாக இருக்கக்கூடிய இந்த நாவல் பழங்களோட கொட்டைகளை வச்சு தான் பவுடராக மேக் பண்ணி ஒரு பிஸ்னஸாக பண்ண போகிறோம். இதுதானே அப்படின்னு கட் பண்ணிடாங்க. சாதாரணமான பழத்தோட விதை தானே நினைக்கலாம். ஸோ எதுக்காக இதோட டிமாண்ட் அதிகமாக இருக்குதுன்னா, நாவல் பழம் வந்து சீசனல் ஃப்ரூட். ஸோ சீசனல் அந்த சம்மரில் மட்டும்தான் இதோட சீசன், அதில் அப்போ தான் இதோட ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதோட நீடு வந்து இயர் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த சீசன் டைமில் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு இயர் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் இதோட டிமாண்ட் அதிகமாக இருக்குது. முடிஞ்சால் நம்மளே நம்ம ஒரு சைடு கலெக்ட் பண்ண முடிஞ்சால் கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி சான்ஸ் இல்லைன்னா மொத்தமாக கூட நம்ம ஹோல்சேலர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி அதை பவுடராக மேக் பண்ணி கூட நம்ம செல் பண்ணலாம். ஸோ இது மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஜாக் இந்த ஜாமுன் ஃப்ரூட் வந்து இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் அதோடய சீடையும் ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாக இருக்குது. ஸோ சொல்லப்போனால் டயபெட்டிஸ் பேஷண்ட் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தென் அதுக்கப்புறம் இந்த பிபி வந்து நம்மளுக்கு ரெகுலேட்டராக சீராக வச்சுக்கிறதுக்கு அது யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப, இந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இதை சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்டொமக் ரிலேட்டடான இஷ்யூஸுக்கு இதை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. ஸோ அந்த பழம் வந்து சீசன் மட்டும் தான் கிடைக்கும், அதனால் அந்த சீடை கலெக்ட் பண்ணி இயர் ஃபுல்லாக நம்ம ஹெல்த் பெனிஃபிட்டுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த சீடை பவுடராக மேக் பண்ணி ஒரு பிஸ்னஸாக பண்ண போகிறோம். ஓகே, இந்த வீடியோவில் இதோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், தென் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கலான்ற ஃபுல் டீடைல் பற்றி பார்க்கலாம். வாங்க கண்டென்ட்டுக்கு போகலாம். ஓகே, இந்த பவுடர் மேக் பண்ணுறதுக்கான ரா மெட்டீரியல் பார்க்கும்போது நம்மளுக்கு நாவல் பழம் மட்டும்தான். ஸோ வேறு எந்த ரா மெட்டீரியல் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறது இல்லை. அதுக்கப்புறம் இதோட மிஷினரிஸ் பார்க்கும்போது கிரிண்டிங் மிஷின் மட்டும்தான். ஸோ சீட் கிரிண்டிங் மிஷின் ஆன்லைனில் அவைலபிள், நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெரிய ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் தான் இல்லை. ஜஸ்ட் சீடை நல்லா ட்ரை பண்ணி ஒரு 10 டேஸ் நல்லா ட்ரை பண்ணிடணும். ஸோ முடிஞ்சால் நம்ம வெயிலில் வச்சு காய வச்சுக்கலாம், இல்லைனா இதுக்குன்னு தனி சோலார் பேனல்ஸ், எலக்ட்ரிக்கல் பேனல்ஸ் இருக்குது, அதை வச்சு காய வச்சுக்கலாம். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு சீக்கிரமாக ஒரு 2-3 நாள் ட்ரை ஆகும். நம்ம நேச்சுரலாக ட்ரை பண்ணும்போது ஒரு 10 நாள் அந்த மாதிரி ஆகும். ஏன்னா நல்லா ட்ரை பண்ணாதான் நம்மளுக்கு பூச்சிகள் வராமல் இருக்கும். ஸோ அதுக்காக ஸோ தென் நல்லா காய வச்சதுக்கப்புறம் அந்த வயலட் கலரில் போனதுக்கப்புறம் அதை நல்லா அரைச்சி கிரிண்டிங் மிஷினில் அரைச்சி 100 ml இல்லை 100 ml 1 kg வரைக்கும் நமக்கு கிளாசிஃபை பண்ணி அதுக்கு தகுந்த அப்படி நம்ம பேக் பண்ணிடபடி தான். ஸோ இதுக்கான பேக்கிங் வந்து நம்ம முன்னாடி ஆர்டர் பண்ணி டிசைன் பண்ணி பேக்கெட் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதில் நம்ம பேக் பண்ணி நம்ம செல்ஃப் மார்க்கெட்டிங் ரெடி ஆயிரும். ஸோ இதுக்கான லைசன்ஸ் வந்து இந்த FSSA அந்த ஃபுட் கிரேட் லைசன்ஸ் மட்டும் நம்ம எடுத்தாலே போதுமானது, வேறு எந்த எக்ஸ்ட்ரா நம்ம பண்ண வேண்டியது இல்லை. ஸோ நம்ம லீகலாக இதுக்கப்புறம் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் அதோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். ஸோ இதுக்கான ரா மெட்டீரியல் அந்த சீடு வந்து நம்மளுக்கு 20 ரூபாயிலேருந்து 100 ரூபா வரைக்கும் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ முடிஞ்சால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்காங்க. ஸோ நம்ம ரா மெட்டீரியல் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஊருக்குள்ள கலெக்ட் பண்ண முடிஞ்சாலும் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான டிமாண்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 100 கிராமே 100 ரூபா வரைக்கும் செல் பண்ணுறாங்க ஃபாரின் மார்க்கெட்டில். ஸோ நம்ம எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் இது அதிக அளவில் இருக்குது. ஏன்னா இந்தியா தான் செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர்னு சொல்கிறாங்க இந்த ஜாமுன் ஃப்ரூட். ஸோ அதனால் எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டியுமே இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதிகமாகவே இருக்குது. இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பெருசாலாம் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. நம்மளுக்கு இன்வெஸ்ட் மிஷினரி இந்த கிரிண்டிங் மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 அந்த ரேஞ்சில் நம்ம சீடு கிரிண்டிங் மிஷின் நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா 1 month தேவையான பேக்கேஜிங் வந்து ஒரு 3,000 அந்த ரேஞ்சில் தான் ஆகும். அதுக்கப்புறம் ரா மெட்டீரியல் எதுக்காக 1 lakh சொல்கிறேன்னா நம்மளுக்கு சீசன் வந்து ஒரு 3-4 மாதம் சீசன் இருக்கும். ஸோ அந்த மொத்தமாக அந்த இயர் ஃபுல்லாக நம்மளுக்கு தேவையான ரா மெட்டீரியல் மொத்தமாக நம்ம வாங்கி வச்சுக்கிட்டனா பெட்டர். ஏன்னா நம்மளுக்கு ஸ்டாக் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்காக மொத்தமாக ஒரு 1 lakh நம்ம ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அதை நம்ம தேவை தகுந்தப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தா நம்மளுக்கு இவ்வளோ தான் இன்வெஸ்ட்மெண்ட். அதுக்கப்புறம் இதுக்கான ப்ராஃபிட்னு பார்க்கும்போது 1 kg சீடு வந்து நம்ம 30 ரூபாய்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா ஸோ அதோட மேக்கிங் காஸ்ட் எல்லாம் சேர்த்து ஒரு 50 ரூபா ஆகும் 1 kg நம்ம. பட் நம்ம செல்லிங் காஸ்ட் பார்த்திங்கன்னா 250 ரூபா வரைக்கும் நம்மளால் செல் பண்ண முடியும். நம்மளால் மேக்ஸிமம் 250 ரூபா வரைக்கும் லோக்கல் மார்க்கெட்லேயும் நம்மளுக்கு செல் பண்ணலாம். ஸோ இதோட ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 1 kg ஷுவராக ஒரு 150 ரூபாயிலேருந்து 200 ரூபா வரைக்கும் நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஏன்னா இதோட யூஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஜாமுன் ஃப்ரூட் வந்து ஒரு சீசனல் ஃப்ரூட், அதனால தான் இதோட டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் இதோட ஹெல்த் பெனிஃபிட்டுக்காகவும் இது ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஏன்னா ஜாமுன் ஃப்ரூட் வந்து சுகர் பேஷண்ட் சாப்பிடுவாங்க. ஸோ ஆனால் அது இயர் ஃபுல்லாக கிடைக்கிறதில்ல. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் இது இந்த
ஃப்ரூட்டோட சீடை வச்சு சாப்பிட்றாங்க. ஸோ இது எந்த மாதிரி சாப்பிடுவாங்கன்னா, நார்மலாக நல்லா ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி கொடுக்கும்போது அதை வாட்டரில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றாங்க. ஸோ அப்படி சாப்பிட முடியாதவங்க பாலில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றாங்க, இல்லைனா அந்த பவுடர் நல்லா பாயில் பண்ணி அதோட நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை குடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விதமாக இதை சாப்பிட்றாங்க. ஸோ நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் கலெக்ட் பண்ண முடியலன்னா நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்காங்க. ஸோ இது ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் பிஸ்னஸ் தான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியோட வரேன். தேங்க்யூ.